மகிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மணிமுத்தாறு அணையில் உடனடியாக தண்ணீர் திறக்காவிடில் வருகிற 4ஆம் தேதி நெல்லை வரும் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என காங்கிரஸ் கட்சியினர் பேட்டி. விவசாய பணிகளுக்காக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து 1 மற்றும் 2வது ரீச்சிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரியும், அதுபோன்று மானூர் பெரிய குளத்திற்கு தண்ணீர் வரும் வகையில் மதிகட்டான் கால்வாயை தூர்வாரி மேல்மட்ட கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன், பொது செயலாளர்கள் சொக்கலிங்க குமார், மனோகரன், பாக்கியகுமார், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சிவனு பாண்டியன், வழக்கறிஞர் துறை செந்தில் குமரன், வட்டார தலைவர் சொர்ணம், மண்டல தலைவர் மாரியப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் நூதன முறையில் காய்கறி மாலை அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கரபாண்டியன் கூறுவதை கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இறைவன் செயலால் தண்ணீர் 110 அடியை நெருங்கிக் கொண்டிருந்து 110 அடி இருக்கிறது. காலங்காலமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ரீச் முதல் பாகுபாடின்றி தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள். இந்த தடவை 110 அடி இருப்பதனால் 1வது ரீச் 2வது ரீச் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும். இதற்கு முன்பாக 105 அடி இருக்கும் பொழுதே தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள் முந்தைய அரசாங்கம். இப்பொழுது விவசாயிகள் பல்வேறு மனுக்களும் அளித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட 29ஆம் தேதி வானாங்குளம் பகுதியில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக விவசாய சங்கத்தினர் அறிவித்தார்கள். நாங்குநேரி தாசில்தார் தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவோம் என்று ஒரு வாரம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு காரணத்தை காட்டி விவசாயிகளை அமுக்குகிறார்கள் போராட்டத்தை. தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் நான் ஒரு விவசாயி என்று கூறிக்கொள்கிறார். ஆனால் நெல்லை மாவட்டத்தில் 1வது ரீச் 2வது ரீச் பகுதியில் இருக்க விவசாயிகள் பயிர் வச்சு கருகும் நிலையில் இருக்கிறது. அனைவரும் காலியை முதற்கொண்டு அடகு வைத்து விவசாயம் செய்து வருகிறார்கள். ஆகையால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் 1வது ரீச் 2வது ரீச்சில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட வேண்டும். 3ஆம் தேதிக்குள் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எட்ட வேண்டும். இல்லையெனில் வருகின்ற 4ஆம் தேதி நெல்லைக்கு வருகை தரும் முதலமைச்சர் அவர்களுக்கு காந்திய வழியில் காங்கிரஸார் கருப்பு கொடி சேர்ந்து போராட்டம் நடத்துவோம்.